cinefield.com. Entertainment is what we do. கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி நாளில் ரஜினியின் கபாலி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது. பூஜை படப்பிடிப்பு சென்னை ரஷ்யன் கல்ச்சுரல் அகாடமியில் நடைபெற்றது. விஜயின் 60வது படத்துக்கு தளபதி 60, விஜய் 60 என்று பெயர்கள் சூட்டி செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. வரதன் இயக்கத்தில் விஜயின் 60வது படத்தின் படப்பிடிப்பு முக்கால் வசி முடிந்துவிட்டது. விஜய் படத்துக்கான டைட்டில் என்ன என்று சகட்டு மேனிக்கு ஹேஷியங்கள் உழுவியது. தற்போது படத்தை தயாரித்து வரும் தயாரிப்பாளர் வெங்கட்ரமண ரெட்டி எங்க வீட்டு பிள்ளை படத்தை தயாரித்த நாகி ரெட்டியின் வாரிசு, எனவே எம்ஜிஆர் பட தலைப்பை வைப்பார்கள் என்று பேசப்பட்டது. நாகி ரெட்டி குடும்பத்திற்கு விநாயகர் மேல் பக்தி அதிகம். தங்கள் கம்பெனியில் துவங்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் சென்டிமெண்ட்டாக விநாயகர் சதுர்த்தி அன்று ஆரம்பிப்பது இவர்கள் வழக்கம். அதுபோலவே தங்கள் பேனரில் விஜய் நடித்து வரும் அவரது 60வது படத்தின் டைட்டிலை சென்டிமெண்ட்டாக விநாயகர் சதுர்த்தி அன்று அறிவித்தால் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விநாயகரை இஷ்ட தெய்வமாக வணங்கும் நாகி ரெட்டியார் அன்புக்கு இணங்க விஜயின் 60வது பட டைட்டில், போஸ்டர், ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே வருகிற விநாயகர் சதுர்த்தி அன்று வெளியாகும். அது சரி, விஜயின் 60வது பட டைட்டில் என்ன தெரியுமா? இந்நேரம் நீங்கள் சரியாக கணித்திருக்க வேண்டும். ஆம், விநாயகம். வீரம் படத்தில் வரும் அஜித்தின் பெயர் விநாயகம். அஜித் பெயர்தான் விஜய் 60 டைட்டில் ஆகி உள்ளது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. cinefield.com. Entertainment is what we do.